மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் என்னோடய பதிவை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாநில தலைவர் முருகனுக்கும் ஹச்சி ராஜா பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் பொய்யை மட்டுமே சொல்லும் நாராயணன் திருப்பாதிக்கு தான் அந்த கேள்வி. ஹிந்துக்காகவே ஹிந்துக்கோட பாதுகாவலன்னு சொல்லும் பிஜேபி சென்னையில் வந்து பார்ப்பனராக நடத்தப்படும் பத்ம சேஷாத்ரிங்கிற ஸ்கூலில் வந்து ஒரு பார்ப்பன ஆசிரியர் வந்து மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 5 வருஷமாக பண்ணியிருக்காரு. இப்போ இணையவழி கல்வி வாயிலாகவும் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு இந்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோடய முதல் கேள்வி வேணா, இந்துக்காக போராடுற இந்துக்காண்டி கட்சின்னு பிஜேபி சொல்கிறீங்களே, இந்த பார்ப்பனராக நடத்தப்படும் பத்ம சேஷாத்ரிங்கிற ஸ்கூலில் பாதிக்கப்பட்டிருக்க பெண் குழந்தைகள் அனைவருமே இந்துக்கள் தான். இன்ன வரைக்கும் அதை பற்றி எந்த விதமான கண்டனமும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சரி, தமிழக தலைவரும் சரி, ஹச்சி ராஜா எஸ்பி சேகர் இருந்தாலும் சரி, செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இருந்தாலும் எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. அப்போ இந்துக்களுக்கு தான் இந்த கட்சி இந்துக்கள் பாதுகாவலன்னு செய்கிறது பொய். அப்போ வந்து இந்துக்களோட வாக்கு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் இந்துக்களோட மத உணர்வை தூண்டி பிஜேபி வாக்கு வங்கியாக மாற்ற முயற்சி செய்யுது. ஆனால் மொத்தம் பிஜேபி வந்து பார்ப்பனர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி, அதான் உண்மை. காரணம் என்ன, அந்த ஸ்கூலில் இருக்க அத்தனை தாளாரும் சரி, அங்கே இருக்க நிர்வாகியும் சரி, டஸ்டும் சரி, எல்லாம் பார்ப்பனர். இன்னமும் சொல்லப்போனால் வந்து அதோட பிஜேபியோட அறிவுசாரார் பிரிவு அணி செயலாளர் மதுவந்தி, அதாவது ஒய்ஜி மகேந்திர பொண்ணு அதில் இருக்காங்க. ஒய்ஜி மகேந்திரனு அந்த நிர்வாகத்தில் இருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தலைவர்கள் யாருமே அதுக்கு கண்டனமும் தெரிவிக்கலை, எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இது 5 ஆண்டுகாலமாக அந்த ஆசிரியர்களால் அங்கே இருக்கிற படிக்கின்ற இந்து குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதை கண்டுக்கலை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த இந்த துன்புறுத்தலை தட்டி கேட்டு தமிழக கல்வித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த ஸ்கூலை வந்து அரசாங்கமே கையகப்படுத்தி இனி தரமான கல்வி அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்படணும். உடனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழக அமைச்சர் சொன்ன அறிக்கைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களும் சரி, ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, கட்சி ராஜா வந்தாலும் சரி, மற்ற எல்லா தலைவருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ வந்து என்ன, இந்துக்களோட வாக்கு தான் உங்களுக்கு முக்கியமாக தவிர இந்துக்கள் தேவையில்லை. உங்களுக்கு தேவை பார்ப்பனர்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்குது. இதுதான் ஒன்று. நான் கட்சி ராஜா வந்து தனிப்பட்ட முறையில் கேட்குறேன். இப்போ வந்து இந்துவோட தத்துவத்தை நீங்கள் பாதுகாக்கிறேன், ரைட்டு, உங்கள் வழிக்கே நான் வரேன். இப்போ ஹிந்து பொண்ணை இன்னொரு மாதத்தில் உள்ளவன் கல்யாணம் பண்ணால் நீங்கள் எதிர்ப்பு தருவீங்க இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க நிதியமைச்சர் மரியாதைக்குரிய தியாகராஜன் அவங்க, அவர் திருமண பொண்ணு செஞ்ச பொண்ணு வந்து வெளிநாட்டு பொண்ணுங்கிறியா, ரைட்டு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து பிற மதத்தை சார்ந்த பொண்ணை திருமணம் பண்ணி ஹிந்துவாக மாத்திருக்காரு. அது சந்தோஷம் தானே, இதுக்கு எதுக்கு விமர்சனம், தவறு தானே. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் வந்து இந்திய பிரதமர் மோடி மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்து தனக்கு கல்யாணமே ஆகலை, பொண்டாட்டி இல்லைன்னு பொய்யான அறிக்கை சொல்ல. இப்போ ஒரு சிறுபான்மை சமுதாயத்துலேருந்து ஒரு பொண்ணை கூட்டி வந்து திருமணம் செய்து அந்த பொண்ணை வந்து இந்துவாக மாற்றி இந்து மொத சம்பிரதாயப்படி வாழ்கிறாரு. இன்னமும் சொல்லப்போனால், மரியாதைக்குரிய நிதியமைச்சரவங்க மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கூட தீவிர பக்தன். காலைல அவங்கள தரிசனம் பண்ணிட்டு தான் அலுவலகத்துக்கே வருவாங்க, அப்படியேப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது இந்த இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் அவரை வந்து அவரோட திருமணத்தை வந்து கொச்சப்படுத்துவது இந்து மத தர்மத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி, அப்போ இந்துக்களை கொச்சப்படுத்துகிறீங்க, இதானே உண்மை. இப்போ இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் வந்து பார்ப்பனர் அல்லாத சிறுபான்மை சமுதாயம் ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ அந்த ஸ்கூலை நடத்தி இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான இந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சரி, முருகனும் சரி, நம்ம ஹச்சி ராஜா மனநோயாலும் சரி, செய்தி தொடர்பாளர்லேருந்து மற்ற எல்லா நிர்வாகிகளும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா, தையப்பையன்னு குதிப்பீங்களா? இன்றைக்கி ஒரு பார்ப்பனர் அந்த குற்றவாளிங்கிறதுனால இதை மூடி மறைக்க இந்த பிஜேபி தலைவர்கள் முயற்சி பண்ணுறாங்களா, எனக்கு சந்தேகம் வருது. நீ உண்மையில் சோத்தில் உப்பு போட்டுங்கிறவனாக இருந்தால், நெஞ்சில் உண்மையில் நீ ஆண்மை இருந்தால், பத்ம சேஷாத்ரி ஸ்கூலில் நடந்த அந்த ஆசிரியர் பார்ப்பன ஆசிரியருக்கு எதிராகவும் சரி, அந்த நிர்வாகத்துக்கு எதிராகவும் சரி, நீ குரல் கொடுக்கணும். அங்கே பாதிக்கப்பட்ட இந்து சிறுமிகளுக்கு எதிராக நீ குரல் கொடுக்கணும். அப்படின்னா நீ இந்து காவலன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா இந்து காவலன்னு சொல்லாத அந்த தகுதி திராணி பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த நாட்டை விட்டும் சரி, இல்லை இந்த உலகத்தை விட்டு போயிடுங்க வெளியில். இந்தியா மண்ணில் வந்து நாங்கள் வந்து சிறுபான்மை சமுதாயம் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட பார்த்தா எல்லா சமுதாயம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் இந்து வாழ்க்கை தான் முக்கியம், ஆனால் இந்து குழந்தைகள் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு பார்ப்பனர் தான் அந்த இடத்துல முக்கியம்னு ஒரு கொள்கையோட மறைமுகமாக மக்களை மூளைச்சலவை செய்யுங்க. இந்த பிஜேபி மக்களுக்கு விரோதமான பிஜேபின்னு ஆணித்தனமாக மக்கள் உணரக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த மண்ணை விட்டு விரட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. இனியாவது இந்திய மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, நமக்கு எதிராகவும் நம்ம இனத்துக்கு எதிராகவும் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கோமே, இந்த பிஜேபிங்கிற உணர்ந்து இந்த மண்ணை விரட்டு விட்டு பிஜேபியை விரட்டணும்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.